பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். உங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருங்க. உங்களுக்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரிங்களா? தொடர்ந்து இந்த பரலோக ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். எவன்லி மினிஸ்ட்ரீஸ் ஊழியத்தை நீங்கள் ஜெபத்தில் வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் தியானத்திற்காக 2 தெசலோனிக்கேயர் 3:10 நான் வாசிக்கிறேன். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. இங்கே வசனம் சொல்கிறது, ஒருவன் வேலை செய்யாதிருந்தால் சாப்பிடவும் கூடாது. வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை, இந்த உலகத்தில் எத்தனையோ வேலை இருக்குது, ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செய்யணும். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்றைக்கி நிறைய பேர் 365 நாளும் வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல, வேலை கிடைக்கல. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினில் வந்து வச்சுக்குவாங்க, எனக்கு 50,000 ரூபாயில் தான் ஒரு வேலை வேணும், அதோட சின்ன வேலையாக தான் நான் செய்ய மாட்டேன், 10,000 ரூபாயில் சேலரி இருந்தால் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மெயினில் வச்சுக்குவாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தனா அநேகத்தில் ஆசீர்வத்து உயர்த்துவார். உனக்கு என்ன வேலை கிடைக்குதோ அதை போய் ஃபஸ்ட்டு செய். அதிலிருந்து கர்த்தர் உன்னை லீட் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இருக்கிறாங்க. அந்த பிள்ளை ஆரம்ப நாட்களில் ஒரு கம்மி சேலரியில் ஒரு வேலைக்கு ஆண்டு அந்த பிள்ளையை கொண்டு போனார். அந்த பிள்ளை வேலைக்கு போகும்போது, எனக்கு இந்த சேலரி பத்தாதுன்னு சொன்னான். நான் சொன்னேன், விசுவாசத்தோடு செய்யுங்க, இந்த வேலையை நீங்கள் பண்ணுங்கள், இதிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அப்புறம் கொஞ்சமாக கர்த்தர் உயர்த்தி ஒரு கொஞ்சம் அதிக சம்பளத்தில் ஒரு வேலை கொடுத்தார். அப்புறம் கொஞ்ச நாள் விட்டு பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகத்தில் கொடுத்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் அந்த பிள்ளைக்கு சம்பளத்தை ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறார். அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்னென்னா, உங்களுக்கு கிடைக்கிறத போய் செய்யுங்க. வேலை செய்யாமல் சோம்பேறியை சுற்றின்னு இருக்காதி. வசனம் சொல்லுகிறது, சோம்பேறியே எருமனிடத்தில் போய் நீ புத்தியை கற்றுக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். எறும்புக்கிட்ட போய் கற்றுக்க சொல்கிறார். எறும்பு கூட வேலை செஞ்சு சம்பாதிச்சு வச்சுது. கோடை காலத்தில் தன்னுடைய ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறது, மழை காலத்தில் அதை உள்ளே உட்காந்து சாப்பிடுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 365 நாளும் வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை. எத்தனை வேலையும் இருக்குதுங்க. குப்பை பெருக்கிற வேலை கூட ஒரு நல்ல வேலை தான். நீ அதெல்லாம் கவலைப்படக்கூடாது. ஜபத்தோடு உனக்கு கிடைக்கிற வேலையை நீ செய்ய ஆரம்பிச்சுன்னா கத்தர் அதிலிருந்து கத்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். சரிங்களா? வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க. அதான் அங்கே சொல்கிறார், வேலை செய்யாதும் சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி வேலையே செய்யாமல் ரவுண்ட் அடித்து ஊரை சுற்றிக்கிட்டு வந்து வீட்டில் அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி, தாய் தகப்பனை வேதனைப்படுத்தி, அக்கா தங்கச்சியில் கலங்கடித்து வயிற்றை நிரப்பி கொண்டு இருக்கிற ஆகார பிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய வீட்டில் கண்ணீர் வடிக்கிறாங்க. என் பிள்ளை வேலையே செய்யலையா, சும்மா சுற்றிக்கிட்டு வர்றான், வீட்டில் வந்து சாப்பாடு சாப்பாடுன்னு பிரச்சனை பண்ணுறான், நல்ல சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறான், டெய்லி கறி இல்லைன்னா வீட்டில் சண்டை, இப்படியெல்லாம் நடக்குது. தேவ பிள்ளைகளை அப்படி நீங்கள் இருக்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கிற வேலையை போய் செய்யுங்க. கர்த்தர் அப்போ தான் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். சரிங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த வேலையில் வேலை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல வேலையை நீங்கள் கொடுங்க. அவங்களுக்கு ஏற்ற வேலை, அது சின்ன வேலையோ பெரிய வேலையோ, கர்த்தர் கொடுத்து பிளஸ் பண்ணுங்கள். அதிலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகளை உயர்த்தி உயர்ந்த ஸ்தானத்துக்கு கர்த்தர் கொண்டு போங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நல்ல சாட்சியாய் வாழும்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆமாம், ஆண்டவர் வேலை கிடைக்காதபடி தடை பண்ணுகிற எல்லா தடைகள் உடைக்கப்பட்டு போகட்டும். எல்லா கட்டு உடைக்கிறோம், சாபத்தை உடைக்கிறோம். எத்தனையோ கம்பெனிக்கு ரிசியூம் கொடுத்து 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 ஆண்டவரே வேலை கிடைக்கலன்னு கலங்குறாங்கப்பா. ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு அடையாளம் நடக்கட்டும். பிள்ளைகளுக்கு வேலையை தந்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படும்படி நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.